ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2012 ரிலீஸ் ஆன த சென்ட்ன்ற கொரியன் மிஸ்ட்ரி காமெடி மூவியை தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ ஒரு அல்மேனி அரலோஸால் தேவையில்லாமல் லேட்டாக அப்லோட் ஆகிடுச்சு. அந்த லூஸு வேறு யாரும் கிடையாது, உங்ககிட்ட பேசியே ஒருத்தவன் கழுத்து எடுத்துட்ருக்கானே, அவன் தான் அதுக்கு காரணம். அவன் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்ததுனால ஸ்கெடியூல் மாதிரி வீடியோ லேட்டாக அப்லோட் ஆகி பயங்கரமான மொக்க வாங்க வேண்டியதாக போச்சு. இனிமேல் அந்த ஃபால்ட் எதுவும் நடக்காமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டான் ஈவினிங் 7 மணிக்கு கரெக்டாக படத்தை அப்லோட் பண்ணிடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை எப்படி ஹீரோ சால்வ் பண்ணுறாருன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க படத்துக்குள்ளே போயிடலாம். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. படத்தை ஓப்பன் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு இப்போ 2 வருஷமாக சஸ்பென்ஷனில் இருக்கார். இந்த டைம் எதுக்கு வேஸ்ட் ஆகணும் அப்படின்றதுனால ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திட்டுருக்காரு. ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைனா பஞ்சாயத்து பண்ணுறது, புருஷனோ இல்லை பொண்டாட்டியோ யாராச்சும் ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க கூட இல்லீகல் அஃபேர் வச்சுருந்தா அதை கண்டுபிடிச்சி கோத்து விடுறதுன்னு இந்த மாதிரி பல சோஷியல் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காரு. காசு வாங்கிட்டு ஹீரோ கூடவே அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தவங்க இருக்கான். ஆள் நல்லா பிக்காசோ காலத்து பிக்காலி பையன் மாதிரி இருக்கான். அவனோட ஆட்டிடியூடும் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ இவனோட பேரை நம்ம ஜோக்கர்னே வச்சுக்கலாம். ஹீரோவோட டிடெக்டிவ் லைஃப் இப்படி போயிட்டுருக்கிறப்போ ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணோட பேரை நம்ம கிளைண்ட்டுன்னு வச்சுப்போம். ஏன்னா கேஸ் கொடுக்கறதுக்காக தான் ஹீரோ கிட்டே வந்திருக்கா. வந்தவ போட்டிருந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லை பார்க்கணுமே, எப்பா அப்படியே ஆளை தூக்குது. ஹீரோவுக்கு லேடிஸ் வீக்னஸ் வேற கொஞ்சம் அதிகம். இந்த பொண்ணு போட்டிருக்க பர்ஃப்யூமை பார்த்து ஹீரோவோட உடம்பெலாம் என்னமோ மாதிரி பண்ணுது. வந்தவ அவளோட பேர் என்ன, அவளோட அட்ரஸ் என்னன்றதெல்லாம் சொல்லிட்டு, என்னோட புருஷன் இன்னொரு பொண்ணு கூட இல்லீகல் அஃபேர் வச்சிருக்கிறதா எனக்கு சந்தேகம் இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறப்போ எனக்கு கையும் களவுமா கண்டுபிடிச்சு கூடுன்னு கிளைண்ட் கேட்க, மேடம் இதெல்லாம் ஒரு மேட்ரா, கை மேல காசு வாய் மேல தோசை, நீங்க காசை கொடுத்துட்டு புருஷனோட டீட்டெயில கொடுங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன்னு ஹீரோ ஒத்துக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு லேடி போலீஸை போய் மீட் பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரெண்டு பேருக்குள்ள ஏதோ டிஷ்யூம் டிஷ்யூம், அதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப லேடி போலீஸ் ஹீரோ கிட்ட டைவர்ஸ் கேட்கறான், நான் முக்கியமான வேலையில இருக்கேன் செல்லக்குட்டி, இதை பத்தி அப்புறமா பேசிக்கலான்னு ஹீரோ இங்க இருந்து கிளம்பி கிளைண்டோட புருஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவன் ஒரு ஹோட்டல்ல 303 ரூம்ல ஸ்டே பண்றான். ஹீரோ இதை கண்டுபிடிச்சிடுறாரு. அவனை வேவு பார்க்கறதுக்காக அவனோட பக்கத்து ரூமான 302 ரூபாய் ஹீரோ எடுத்துக்கிறாரு. ரூமுக்கிட்ட நடந்து போகிறாரு. அங்கே சில பல வேலைகளை முடிச்சுட்டு ஒரு ஜோடன் நாட்டு ஜோடி கிளிகள் ஹீரோ முன்னால் நடந்து வருது. ஹீரோவை பார்த்து ஒரு பதட்டத்தோட ஜோடி கிளிகள் இங்கேருந்து கிளம்பி போக 303 என்ன நடக்குதுன்றதை செக் பண்ண ஹீரோ கேஷுவலாக ஃபோன் எடுத்து காதில் வச்சுக்கிட்டு, ஏம்மா என்னை எந்த ரூமுக்கு வர சொன்னேன், மறந்துட்டேன், 303 தானேன்னு காலிங் பெல்ல அடிக்கிறாரு. உள்ளேருந்து கிளைண்ட் புருஷனும் கதவை திறக்கிறான். ஆள் பார்க்க நல்லா வயசானவ மாதிரி தான் இருக்கான். இவனோட பேரை நம்ம அங்கிள்னு வச்சுக்கலாம். இந்த ரூமுக்குள்ளே நல்லா பளிச்சுன்னு ஒரு பொண்ணு இருக்கா. கிளைண்ட் போட்டிருந்த சேம் பர்ஃப்யூம் ஸ்மெல்லு இங்கேயும் அடிக்குது. எப்படியோ அங்கிள் இந்த பொண்ணு கூட தப்பு பண்ண போறான்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ கிளைண்ட்டுக்கு கால் பண்ணி 302 ரூமுக்கு ஹீரோ வர சொல்றாரு. அவளும் கிளம்பி வரா. வந்தவ போலீஸ்காரங்க கூட வருவா அங்கிளை பிடிப்பான்னு பார்த்தா தனியா உள்ள வந்து ஓன்னு ஒப்பாரி வைக்கிறான். என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, என் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட அஃபயர் வச்சிருப்பான்னு சந்தேகம்தான் பட்டேன், ஆனால் இவன் உண்மையாகவே அந்த மாதிரி பண்ணுறானே, இது வெளியே தெரிஞ்சால் என்னோட கௌரவமே போயிடுமேன்னு கத்தி கதறி அழுதுட்டு இருந்த கிளைண்ட்டு பேக்லேயே சரக்கு வச்சிருக்கா போல். அந்த சரக்கு எடுத்து குடிக்கிறா. ஹீரோ நடக்கிறது எதுவும் புரியாமல் பேன்னு அவளையே பார்த்துட்டு இருக்காரு. ஏன் நீ மட்டும் சும்மா இருக்க, இந்தா நீயும் குடின்னு ஹீரோவுக்கு ஒரு பீர் பாட்டில் எடுத்து குடிக்கிறான். ஒர்க்கு டைமில் அதெல்லாம் நான் குடிக்கிறது இல்லை, ரொம்ப வற்புறுத்துறீங்களேன்றதுனால குடிக்கிறேன்னு பீரை வாங்கி ஹீரோ குடிச்சிடுறாரு. என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணான்ல, நான் ஏன் அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலான்ற மாதிரி கிளைண்ட் ஹீரோவுக்கு பக்கத்தில் நெருங்க ஆரம்பிக்க ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு ஒரு படபடப்பாக இருக்குது. இருந்தாலும் லேடிஸ் வீக்னஸ் நம்மளுக்கு அதிகமாச்சே, நீங்களும் ஆசைப்படுறீங்க, 20 மினிட்ஸில் ஒரு 20-20 மேட்சை முடிச்சிருவோன்னு ஹீரோ விளையாட ஆரம்பிக்கிறாரு. விளையாண்டுக்கிட்டே தூங்கியும் முடிச்சிடுறாரு. டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா இடமே இருட்டாக இருக்குது, ஹோட்டலில் பவர் கட் ஆயிருக்கு. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டையே வைக்கிறாங்க. தூங்கி எழுந்திருச்ச ஹீரோ லைட்டை போட்டு பக்கத்தில் இருந்த கிளைண்ட்டை பார்த்தா அவர் ரத்த வெள்ளத்தில் மறந்து செத்து போய் கிடக்கிறான். என்னடா நடக்குது இங்கே, தூங்கினோம் எழுந்திரிச்சோம் விளையாண்டோம் இவன் செத்து போய் கிடக்குறான்னு ஹீரோவுக்கு பேயறிஞ்ச மாதிரி ஆகி போயிடுது. இது பத்தாதுன்னு 303 ரூம்லேருந்து ஒரு பொண்ணு அலறுற சவுண்டு கேட்குது. ஸோ ஹீரோ சட்டையை போட்டுட்டு அந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு நடந்திருக்கு. உள்ளே இருந்த அங்கிள் இதே மாதிரி ரத்த வெள்ளத்தில் மறந்து செத்து போய் கிடக்கிறான். பக்கத்திலேயே இவன் கூட இருந்த பொண்ணும் இருக்குது. இந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்க அவளை பிடிச்சி நிறுத்தின ஹீரோ, உண்மையை சொல்லு, இதை நீ தானே பண்ணேன்னு கேட்குறாரு. இல்லை நான் எதுவும் பண்ணலை, நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தேன், வெளியே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு அந்த பொண்ணு நடந்ததெல்லாம் சொல்ல, உன்னோட பேர் என்னன்னு ஹீரோ கேட்குறாரு. இங்கே தான் ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட்டே இருக்குது. கிளைண்ட் என்னோட பேர் இது தான், அட்ரஸ் இது தான் ஹீரோ கிட்ட இன்ட்ரோ ஆனா இல்லையா, சேம் பேர் என்ன அட்ரஸை சொன்னேன், இந்த பொண்ணு செத்து போய் கிடக்கிற அங்கிள் என்னோட புருஷன்னு சொல்கிறான். என்னங்கடி என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே ஒருத்தி என்னடானா இவன் என்னோட புருஷன்னு சொல்கிறா, நீயும் இவனை உன்னோட புருஷன்னு சொல்கிற, யார் சொல்கிறது தான் உண்மைன்னு புரியாமல் இங்கே இருக்கிற பொண்ணோட ஐடி கார்டு எடுத்து ஹீரோ செக் பண்ணுறாரு. கடைசியில் இந்த பொண்ணு சொன்னது தான் உண்மை, இந்த பொண்ணு தான் செத்து போன அங்கிளோட உண்மையான பொண்டாட்டி.
இந்த பொண்ணோட பேரை நம்ம ஹீரோயின் வச்சுக்கலாம். ஸோ கிளைண்ட் ஹீரோ கிட்ட பொய்ய சொல்லி வேணும்னே இதுக்குள்ள கோத்து விட்டுருக்கா. இது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் இருக்கிற செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் யாரோ டேமேஜ் பண்ணியிருக்காங்க, பவரையும் யாரோ வேணும்னே கட் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஹோட்டலில் ரெண்டு டெட் பாடி இருக்கு, இந்த இடத்துல ஆள் யாருமே இல்லை. போலீஸ்காரங்க வந்தால் ஹீரோயின் ஹீரோயினி தான் கொலைகாரன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால ஜோக்கரை ஹோட்டலுக்கு வர சொன்ன ஹீரோ டெட் பாடியெல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கே கொலை நடந்ததுக்குண்டான எல்லா தடையத்தையும் அழிகிறாரு. டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல புதைக்கிறாரு. புதைக்கிறதுக்காக ஹீரோ குழியை தோண்டிட்டு இருக்கிறப்போ அங்கிருந்த ஜோக்கர் ஹீரோ கிட்ட, அஜி இங்கே நிற்கிறாங்களே இந்த பொண்ணு யாரு, செத்து போய் கிடக்கிற ரெண்டு பேர் யாருன்னு தேவையில்லாத கேள்வியை கேட்டு ஹீரோவை சாவடிக்கிறான். கடுப்பான ஹீரோ, டே வேட்டிருக்கிற வேதாளம் எனக்கு தெரியாதரா, அது தெரியாம தாண்ட நானே குழியை நோண்டிட்டு இருக்கேன், ஏன்டா என்ன கேள்வி கேட்டு தொல்லை பண்ற, பெரிய மைசூர் மகாராஜாவை நீ உட்காந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க, வந்து குழிய தோன்றான்னு இவங்கிட்ட சொல்ல. அடுத்து ஜோக்கர் குழியை தோண்ட ஆரம்பிக்கிறான். மூணு பேருமா சேர்ந்து டெட் பாடியை புதைச்சிடுறாங்க. அங்கிளோட காரை எங்கேயாச்சும் மறைச்சி வைடான்னு ஜோக்கர் கிட்ட ஹீரோ சொல்லி முடிக்க மூணு பேரும் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்தது கிளைண்ட்டோட ஐடி கார்டிலிருந்து அவளோட உண்மையான அட்ரஸை கண்டுபிடிச்ச ஹீரோ அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளோட அட்ரஸ்க்கு போகிறாரு. அந்த இடத்துல இவளும் வேற ஒருத்தவனும் எடுத்த ஃபோட்டோவை ஹீரோ பார்க்குறாரு. இது கூடவே ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் இருக்குது. இந்த பர்ஃப்யூமை ஹீரோ ஸ்மெல் பண்ணுறப்போ இதே தான் கிளைண்ட்டும் போட்டிருந்தா ஹீரோயின் மேலேயும் இதே பர்ஃப்யூம் ஸ்மெல்லு தான் வந்துச்சு. ரெண்டு பேரும் எப்படி ஒரே பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஹீரோ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இதே வீட்டிலேருந்து ஒரு ஃபைலை கண்டுபிடிச்சி எடுக்கிறாரு. இந்த ஃபைலில் ஹீரோ அண்ட் ஜோக்கர் ரெண்டு பேரோட ஏ டு இசட் டீடைல் இருக்குது. ஸோ வேணும்னே கிளைண்ட் ஹீரோவை இதுக்குள்ளே கோத்து விட்டு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிருக்கான். ஆனால் பிளான் எல்லாத்தையும் பண்ணவள யார் சாவடிச்சான்னு ஹீரோவால் கெஸ் பண்ண முடியலை. இது எல்லாத்துக்கும் எப்படா சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க ஹீரோயின் கிட்டேருந்து ஹீரோவுக்கு ஃபோன் கால் வருது. நான் போலீஸ்க்கு போகிறதா ஹீரோயின் சொல்கிறான். முன்னாடியே ஹீரோ சொல்லியிருப்பாரு, நீ வீட்லேயே கம்முன்னு ஒரு வாரமாக உன் புருஷனுக்கு கால் பண்ணுற மாதிரியே ஒரு ஆக்டை போடு, அதுக்கப்புறமா போலீஸ்கிட்ட போயிட்டு என் புருஷனை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணு, நம்ம மாட்ட மாட்டோன்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்போ ஃபோன் பண்ணவன் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது, நான் போலீஸ்கிட்ட சொல்ல தான் போகிறேன்னு ஃபோனை கட் பண்ணேன். அந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. வீட்டுக்கு ரெண்டு போலீஸை வர வச்சு என்னோட புருஷனை ரெண்டு நாளாக காணோன்னு இவன் அடுத்த விஷயத்த சொல்ல வரதுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே ஹீரோ பதட்டத்தோட வந்துடுறாரு. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இப்போ சஸ்பென்ஷனில் இருக்காருன்னு. இன்னைக்கு தான் சஸ்பென்ஷன் முடிஞ்சு டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிற நாள். இங்கே இருக்கிற போலீஸும் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸு தான். அதனால் ஹீரோ இங்கே வந்ததை அவனுங்க பெருசாக கண்டுக்கல. ஹீரோ ஒரு மாதிரி லுக்கோட ஹீரோயினை பார்க்க அவள் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு, ஒன்றும் இல்லைங்க என்னோடய புருஷனை காணோம், நான் கால் பண்ணி பார்த்தேன் ரிங்கும் போக மாட்டேங்குது, என்னோடய புருஷனை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சப்பையாக மேட்டரை முடிச்சிடுறா. என்னமோ சொல்ல வந்தால் அப்புறையே மறைச்சான்னு புரியாமல் அந்த ரெண்டு போலீஸில் ஸ்பைக்கை வச்சுட்டு ஒரு போலீஸ்காரன் நிற்கிறான். இவனோட பேரை ஸ்பைக்குன்னு வச்சுப்போம். புலமைகிட்ட இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ டியூட்டியிலையும் ஜாயின் பண்ணிடுறாரு. இந்த கேப்பில் அங்கிளோட காரை ஜோக்கர் கிட்ட சொல்லி ஹீரோ மறைச்சி வைக்க சொன்னார் இல்லை, அந்த பிகால்ஸ் எங்கே மறைச்சி வச்சானோ தெரியல. போலீஸ்காரங்க அந்த காரை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி உங்கள் புருஷனோட காரே எங்களுக்கு கிடச்சிருக்கு, அவருக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சால் எங்கள் கிட்டே சொல்லுங்கன்னு சொல்லவே, என் புருஷனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் அஃபைர் இருக்குது, மேபி அவங்க ரெண்டு பேரும் மோடி போயிருக்கலான்னு டாக்குனி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ இவ பின்னாலேயே போயிட்டு, ஏன்டி இன்னொரு பொண்ணு இருக்க மேட்டரெல்லாம் சொல்கிற, என்னை கோத்து விடாமல் நீ விடவே மாட்டியா, இவனுங்க நோண்டி நொங்கு எடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னால் உண்மையான கில்லர் யாருன்றதை கண்டுபிடிக்கணும், இல்லைனா நீ நான் ரெண்டு பேருமே ஜெயிலில் தான் இருக்கணும் போல். சரி இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ ஹீரோயினை இங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. கரெக்டாக இந்த இடத்துக்கு ஹீரோவோட பொண்டாட்டி அந்த லேடி போலீஸ் வரா. வந்தவ போயிட்டுருக்க ஹீரோயினை பார்த்து, ஆள் பார்க்க செம்மையாக இருக்கால, சைட் அடிக்கிறியா அவளை, புருஷன் காணாமல் போயிட்டான், அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் இவ்வளோ பர்ஃப்யூம் போட்டு ஸ்டேஷனுக்கு வராளே, இவளாக ஒரு பொம்பளையான்னு லேடி போலீஸ் கேட்ட கேள்வி ஹீரோயின் மேலே ஹீரோவுக்கு சந்தேகத்தை வர வைக்க ஆரம்பிக்குது. அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஸ்பைக்கு போலீஸ் இருக்கான் இல்லையா, இவள் அங்கிளோட ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடுறான். ஹீரோயினோட பேர் கொண்ட கிளைண்ட்டுக்கிட்ட அங்கிள் அடிக்கடி கால் பண்ணி பேசியிருக்காருன்றது தெரிய வருது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அடுத்தது கிளைண்ட்டோட ஃபோன் கால் ரெக்கார்டு எடுத்து பார்க்குறப்போ, என்றைக்கு அங்கிள் காணாமல் போனாரோ அன்னைக்கு ஒரே நம்பர்லேருந்து திரும்ப கிளைண்ட்டுக்கு கால் வந்திருக்கு. இந்த நம்பரோட ஓனர் யாருன்றது தெரியல. இதெல்லாம் வச்சு போலீஸ்காரங்க ஒரு கெஸ் இங்கே வந்துடுறாங்க. கிளைண்ட்டும் இந்த ஃபோன் நம்பரோட ஓனரும் தான் சேர்ந்து அங்கிள் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டு ஹீரோ திருத்தருன்னு முழிக்கிறாரு. ஏன்னா கிளைண்ட்டுக்கு கால் பண்ணவர் இவர் தான், இந்த பக்கத்து நாட்டு பைத்தியக்காரனுங்க எப்படியும் நம்மளை கண்டுபிடிச்சிருவானுங்க போலேன்னு ஹீரோ பதறிட்டு இருக்க, அடுத்து ஸ்பைக்கும் ஹீரோவும் கிளைண்ட்டோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி அங்கே வராங்க. ஆல்ரெடி ஹீரோ இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டார் இல்லையா, இவர் வரப்போ வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை, இப்போவும் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ இந்த வீட்டோட ஓனர் அங்கே வரான். இவனும் கிளைண்ட்டும் ஒன்றா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ தான் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கும், அதை ஹீரோ பார்த்துருப்பாரு. இவன் ஒரு ஜிம் ட்ரெயினராக இருக்கான், இதே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தவ தான் கிளைண்ட்டும். ட்ரெயினருக்கும் கிளைண்ட்டுக்கும் ஒரு லவ்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டு பேரும் இந்த வீட்டில் லிவிங் டுகெதரில் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு பணக்காரன் ஒருத்தவன் கிடச்சிட்டான், நான் அவனை ஏமாற்றி அவங்ககிட்ட இருந்து பணத்தெல்லாம் கொடுங்க போகிறேன், இந்த வீட்டை நீயே வச்சுக்கோ, நான் அவனை பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிருக்கான். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை, இதுதான் நடந்ததுன்னு ட்ரெயினர் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லி முடிக்க,
அடுத்து ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கே தெரியாமல் அவளை வேவு பார்க்குறாரு. ஏன்னா அவள் மேலே சின்னதாக ஒரு சந்தேகம் வந்துருச்சு இல்லையா, அதனால் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்ருக்க. இவர் யாரை வேவு பார்த்துட்ருக்காரோ அவகிட்ட இருந்தே ஹீரோவுக்கு ஃபோன் கால் வருது. எதுக்கு வெளியே நின்று வேவு பார்த்துட்ருக்க, எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து கேளுன்னு. இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டையே மறந்துட்ட மேடான்ற மாதிரி பக்கத்துலேயே சிசிடிவி கேமரா இருக்குது. இதை ஹீரோ பார்க்கலை. சரி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நேராக வீட்டுக்குள்ளே போன ஹீரோ, நீ தானே உன்னோட புருஷனை கொலை பண்ண, உன் வீட்டு வேலைக்காரிக்கிட்ட போய் விசாரித்தேன், உனக்கும் உன் புருஷனுக்கும் அடிக்கடி சண்டை வருமா, அவன் உன்னை பயங்கரமாக போட்டு அடிப்பானாமே, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தானே இதெல்லாம் பண்ணேன்னு ஹீரோ கேட்க, மூஞ்ச சோகமாக வச்சுக்கிட்ட ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் இதுக்கு முன்னால் ஒருத்தவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், அவன் என்னை சந்தேகப்பட்டான்னு நான் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா தான் இந்த அங்கிளை நான் கல்யாணம் பண்ணேன், என்ன தான் என்னோடய வயசில் பெரியவராக இருந்தாலும் அவர் மேலே நான் அதிகமாக அன்பு வச்சுருந்தேன், ஆனால் இவன் எனக்கே தெரியாமல் பல பொண்ணுங்க கூட இல்லீகல் அஃபேர் வச்சுருந்தான், இதை ஏண்டான்னு கேட்டதுக்கு என்னை இழுத்து போட்டு அந்த அடி அடித்தான். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்த பொண்ணு தான் கிளைண்ட்டு. எனக்கும் கிளைண்ட்டுக்கும் ஒரே பர்ஃப்யூமாக அங்கிள் வாங்கி கொடுத்தான். அவள் கூட சேராதுன்னு நான் எவ்வளவோ சொல்லியும் அங்கிள் என் பேச்சை கேட்கவே இல்லை, அவளோட மூஞ்சை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அதனால தான் அவளை பற்றின டாபிக் வரவே கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்கிறப்ப கூட எனக்கு அவளை தெரியாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு அங்கிள் மேலே கோவம் இருந்துச்சு தான், கொலை பண்ணணும்னு வெறி இருந்துச்சு தான், ஆனா உண்மையாவே நான் கொலை பண்ணலன்னு ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்ல, சரிமா சரிமா நீ ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு ஹீரோ ஃபீல் ஆகி ஹீரோயினுக்கு தோலை கொடுக்குறாரு. இந்த இடத்துல வேற ஒன்று நடக்க போகிறதா நம்ம நினைப்போம், ஆனால் அதுதான் நடக்கலை. ஹீரோ வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அடுத்த ரெண்டு நாள் கழித்து ஹீரோயினை சாகடிக்கிறதுக்காக கையில் கத்தியோட எவனோ ஒருத்தவன் ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வரான். இது தெரிஞ்சு போன ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி என்னை காப்பாற்றுன்னு சொல்லவே ஹீரோ வீட்டுக்குள்ளே வராரு. ஹீரோயின் வீட்லேயே ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்ருக்கா. ஹீரோ வீட்டுக்குள்ளே வர வீட்டுக்குள்ளே கத்தியோடு வந்தவன் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ அவனை சேஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. இந்த சேஸிங் ஒரு அஞ்சு நிமிஷமாக நடந்துட்டுருக்கு, அது நமக்கு முக்கியம் இல்லாதது. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது. நடந்த சண்டையில் இப்போ உள்ள ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவனோட பேர் என்னமோ அக்யூஸ்டுன்னு வச்சுக்கலாம், அவன் கையில் இருந்த கத்தியை தவற விட்டுட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். பட் அவனோட கத்தி மட்டும் அங்கேயே இருக்கு. கத்தி எடுத்து ஹீரோ பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு திரும்ப ஹீரோயினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. உள்ள வந்தது ஹீரோன்னு தெரியாத ஹீரோயின் அக்யூஸ்டு தான் வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு ஹீரோவோட பின்மண்டையிலே டமார்னு ஒன்று வச்சிடறா. ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. கண்ணை முடிச்சு பார்த்தா ஹீரோயின் ஹீரோவை படுக்க வச்சு சண்டையில் எங்கெங்கெல்லாம் ஹீரோவுக்கு அடிபட்டுச்சோ அங்கெல்லாம் மருந்தை போட்டுட்ருக்கா. இவளோட பர்ஃப்யூம் ஸ்மெல் வேற ஹீரோவை சும்மா இருக்க விட மாட்டேங்குது. பேச்சுவார்த்தையிலே ரெண்டு பேரும் அப்படியே கிட்ட வராங்க. திடீர்னு ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசினவங்க ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. ஹீரோ ரெண்டு டெட் பாடியை புதைச்சி வச்சார் இல்லையா, அந்த இடத்த போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி டெட் பாடியை தோண்டி எடுத்துட்டுருக்காங்க. இது வரைக்கும் கிளைண்ட்டும் அங்கிள் காணாமல் போன அன்னைக்கு கிளைண்ட்டுக்கு யார் கால் பண்ணானோ அவனும் சேர்ந்து தான் அங்கிள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கிளைண்ட்டே செத்து போய் கிடக்கிறான்றப்போ எல்லா டவுட்டும் கிளைண்ட்டுக்கு கால் பண்ணவன், அதாவது ஹீரோ மேலே திரும்புது. போலீஸ்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இதில் இன்னொரு மேட்ரு என்னென்னா, போலீஸ்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு காரணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. நான் ஒரு ரிப்போர்ட்டர்னு சொல்லி ஒரு பொண்ணு தான் இந்த லெட்டரை அனுப்பியிருக்கா. எனது பொண்ணு இந்த லெட்டர் அனுப்பினாலா? டெட் பாடி எங்கே புதைச்சது மூணே மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும், ஹீரோ ஹீரோயின் ஜோக்கர். இப்போ பொண்ணு இந்த லெட்டர் அனுப்பியிருக்கான்றப்போ ஒருவேளை ஹீரோயின் தான் அந்த வேலையை பார்த்துருப்பாளோன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஸ்பைக் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்றான். அங்கிள் காணாமல் போன அன்னைக்கு கிளைண்ட்டுக்கு அடிக்கடி கால் வந்துச்சு இல்லை, அந்த ஃபோன் நம்பரோட ஓனர் யார் அப்படின்னு. ஃபோன் நம்பர் ஜோக்கரோட பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த டிடெக்டிவ் கம்பெனியும் கண்டுபிடிச்சி எல்லாரும் அங்கே போக ரெடி ஆகிறாங்க. போகிறதுக்கு முன்னாலேயே ஹீரோ ஜோக்கரை அலர்ட் பண்ணிடுறாரு, இடத்த க்ளீன் பண்ணி வைடா அப்படின்னு. போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போயிட்டு சல்லடை போட்டு சலிக்கிறாங்க. இது வரைக்கும் ஹீரோ ஹெட்டுன்றது இவங்க யாருக்குமே தெரியல, ஜோக்கர் தான் ஹெட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு ஆஃபீஸில் தேட ஜோக்கர் பையனுக்கு அந்த பேர் வச்சது கரெக்டு தான், பணத்தை சேஃப்டியாக ஒழிச்சு வைக்கிறதா நினச்சிக்கிட்டு பாத்ரூமில் ஒழிச்சு வச்சுருக்கான். இதை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி எடுத்துடுறாங்க. இப்போது நடந்த எல்லா விஷயத்தையும் ஸ்டேஷனில் வச்சு பேசிகிட்டு இருக்க ஜோக்கர் தான் இந்த ரெண்டு கொலையையும் அங்கிள் கிளைண்ட் ரெண்டு பேருமே கொலை பண்ணியிருப்பான்னு பேசிக்கிறாங்க. ஜோக்கரை காப்பாற்றணுமேன்றதுக்காக ஹீரோ ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. ஐயா அவன் மூஞ்ச பாருங்க ஐயா, எழுதி அழைச்ச ஸ்லேட்டு மாதிரி இருக்குது, எல்லா ஹோட்டல்லேருந்தும் லைட்டரை வேற திருடிட்டு வந்து ஆஃபீஸில் வச்சுருக்கிறான், இந்த மாதிரி திட்டு கோட்டு கொலை பண்ணியிருப்பானான்னு ஹீரோ கேட்க டக்குன்னு ஸ்பைக்கு, ஆமாம் ஜி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ரெண்டு கொலை பண்ணுறதுக்கு இவன் ஒர்த்து இல்லை, இவனுக்கு மேலே மாஸ்டர்னு ஒருத்தன் இருக்கணும், அந்த ஆள் தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கணும், இவனோட மாஸ்டரை கண்டுபிடிச்சா கேஸ் க்ளோஸ்னு ஸ்பைக் ஒரு விஷயத்த சொல்ல தவளை தாவாயிலே கெட்ட மாதிரி ஆகி போச்சு ஹீரோவோட நிலைமை. அடுத்து அங்கிள் செத்து போன அன்னைக்கு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்காருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிட்டு வந்து போலீஸ் டீமே ப்ளே பண்ணி பார்க்குது. ஹீரோவையும் கூடவே உட்கார வச்சு நீயும் இதை பார்த்தே அவனும் நட முடிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோவோட சோழி முடிஞ்சுது. அதனால் ஹீரோ பயந்து செவுத்தோட செவுத்தாக பள்ளி மாதிரி ஓட்டிகிட்ருக்காரு. இந்த ஆளோட நல்ல நேரம், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா சிசிடிவியை யாரோ டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ ஹோல் வீடியோவுமே பிளர்ராக தெரியுது, யார் வந்தது போனதுன்ற எந்த விதமான டீட்டெயிலுமே தெரியலை. எப்பா தப்புச்சண்டா சாமின்னு ஹீரோ ஒரு பெருமூச்சை விட்டு முடிக்க
அடுத்தது ஹீரோ ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை போய் மீட் பண்ணுறாரு. அக்யூஸ்டுக்கும் ஹீரோவுக்கும் சண்டை நடக்கிறப்ப அவன் ஒரு கத்தியை மிஸ் பண்ணிட்டு போயிருப்பான்ல, கத்தியை கையில் வச்சிருக்கிறப்ப அவன் க்ளவுஸ் போட்டு தான் வச்சிருப்பான். அந்த க்ளவுஸில் ஏதாச்சும் விஷயம் இருக்கா, அதை வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்த்து சொல்லுன்னு அவங்ககிட்ட இந்த கத்தியை கொடுத்து முடிகிறாரு. அதுக்கப்புறமா இப்போ தான் அங்கிள் செத்து போயிட்டாரு, ஸோ ஃபியூனரல்னு ஒன்று நடத்தணும்ல, ஹீரோயின் ஃபியூனரலாக நடத்துகிறான். அந்த இடத்துக்கு எல்லாரும் போகிறாங்க, ஹீரோ உட்பட அனைத்து போலீஸ்காரங்களும் அங்கே தான் இருக்காங்க. ஹீரோயின் சோகமாக உட்காந்து அழுதுட்டுருக்கா. அழுதுட்டுருக்க ஹீரோயினை ஹீரோ பார்க்க அவள் ஒரு மாதிரி லுக்கோட ஹீரோவை பார்த்து இப்படி வான சிக்னல் கொடுக்க இவன் ரூமுக்குள்ளே போயிடுறான். பின்னாலேயே ஹீரோவும் ரூமுக்குள்ளே போகிறாரு. ஹீரோவுக்கு இவன் மேலே சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ சந்தேகப்படுற மாதிரியே சில பல கேள்விகளை கேட்குறாரு. என்னை சந்தேகப்படுறதை நிறுத்தவே மாட்டியா, நான் எதுவுமே பண்ணல, கூடிய சீக்கிரம் ஒரிஜினல் கில்லரை கண்டுபிடி, இல்லைனா நீ நான் ரெண்டு பேருமே ஜெயிலில் கழிதான் தின்னணும்னு சொல்லி முடித்த ஹீரோயின் பொறுமையாக எழுந்துருச்சு ஹீரோவோட பக்கத்தில் வரான். இவரோட பர்ஃப்யூம் ஸ்மெல்லே ஹீரோவை அப்படியே உச்சத்துக்கு கொண்டு போகுது. ஏண்டி உன் புருஷன் ஃபியூனரலுக்கு கூட மாடி இவ்வளோ பர்ஃப்யூமை போடுவேன்னு ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துடுறான். உள்ள மேட்சும் ஸ்டார்ட் ஆகிடுது. இதை வெளியே இருந்து ஹீரோ கூட வந்த ஒரு போலீஸ்காரன் கேட்டுடுறான், இவன் ஹீரோவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், சவுண்டு உள்ள ஏகபோகமாக கேட்குது. அட பாவி, நானும் இத்தனை வருஷமாக இத்தனை ஃபியூனரலை அட்டன் பண்ணுறேன், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே, இந்த மலாய் மண்மை தான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கானே நீ அழுது புலம்புறான். உள்ள வெறும் குஸ்காவை மட்டுமே சாப்பிட்ட ஹீரோ பாதியிலே மேட்சை டிக்ளேர் பண்ணிடுறாரு. என்ன நினச்சாரோ தெரியல, திடீர்னு எழுந்துருச்சு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்தது ஒரு டெலிவரி மேனை போய் ஹீரோ மீட் பண்ணுறாரு. இவன் தான் போஸ்ட் எடுத்துகிட்டு வந்து டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தவன், அதாவது டெட் பாடி இந்த இடத்துல இருக்குன்னு ஒருத்தவங்க போஸ்ட் அமிச்சாங்க இல்லையா, அந்த போஸ்ட்டை கொடுத்தது யாருடான்னு ஹீரோ கேட்க ஒரு பொண்ணு கொடுத்ததாகவும் அந்த பொண்ணு போட்டிருந்த பர்ஃப்யூமை மட்டும் என்னால் மறக்கவே முடியாதுன்னு இவன் சொல்கிறான். இந்த மாதிரி பர்ஃப்யூம் ஹீரோயின் மட்டும்தான் போட்டிருக்கா, கண்டிப்பாக இவ தாண்டா அந்த வேலையை பண்ணதுன்னு ஹீரோ முடிவே எடுத்துடுறாரு. இந்த பக்கம் ஸ்டேஷனில் ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஹோட்டலுக்குள்ளே போகிறப்போ அங்கே ரெண்டு ஜோடி கிளிகள் ஹீரோவுக்கு எதிர்க்க நடந்து வந்தது இல்லையா, அதில் ஆன்டி கிளியை மட்டும் ஸ்பைக்கு தூக்கிட்டு வந்து நீங்கள் ஹோட்டலுக்குள்ளே போகிறப்போ யாரையாச்சும் பார்த்தீங்களான்னு கேட்டுட்ருக்கான். பக்கத்துலேயே தான் ஹீரோவும் நிற்கிறாரு. அம்மாடி, இவன் நம்மளை பார்த்துட்டா சோழியே முடிஞ்சு போச்சேன்னு ஹீரோ இங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்க கூட இருந்த போலீஸ்காரன் விடமாட்டான், ஹீரோவை பிடிச்சி நிறுத்தி வச்சுருக்கான். ஆன்டி கூட இருந்த பையனும் இந்த இடத்துக்கு வந்துடுறான். பையன்கிட்ட டே ஹோட்டலில் நீ யாரையாச்சும் பார்த்தியா சந்தேகப்படுற மாதிரின்னு கேட்க, ஆமாம் பார்த்தேன் அப்படின்னு அங்கேருந்த ஹீரோவை கையை காட்டிடுறான். போச்சுரா, மாட்டி விட்டுட்டானா, சோழி முடிஞ்சதுன்னு ஹீரோ இங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. எங்கே ஓட முடியும், அப்படியே துரத்திக்கிட்டு போயிட்டு ஹீரோ காலரை பிடிச்சி கொத்தா தூக்கிட்டு வந்து உள்ளே நிறுத்துறாங்க. இங்கே தான் ஹீரோ ஒரு சிறப்பான கேமை ப்ளே பண்ணுறாரு. எவன் தன்னை மாட்டி விட்டானோ அவங்ககிட்டே போயிட்டு மிரட்டுற குரலோட, டேய் ஒரு ரூபா ஒட்டுற குச்சி, அந்த ஹோட்டலில் நீ என்னை பார்த்தியா, என் மூஞ்சி நல்லா பாரு, என் கண்ணை பாரு, காதை பாரு, மூக்கை பாரு, என்னதான் நீ பார்த்தியான்னு ஹீரோ வற்புறுத்தி கேட்க அவன் பயந்து போயிடுறான். ஏன்னா இவன் கையை காட்டினது போலீஸ்காரனை, இல்லை நான் இவரை பார்க்கல, இவரை மாதிரியே ஒருத்தவனை பார்த்தேன்னு அவன் மாற்றி சொல்லிடுறான். ஸ்பைக்கு போலீஸ்காரனுக்கு சந்தேகம் வருது. டேய் இவ்வளோ நேரம் ஒன்று சொன்னால் இப்போ நான் மாற்றி சொல்கிறேன்னு இவனை அடிக்க ஆரம்பிக்க ஹீரோவுக்கும் ஸ்பைக்குக்கும் முட்டிக்குது. என்னை தேவையில்லாமல் நீ எதுலையாச்சும் கோத்து விடணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் சரியில்லடா தம்பி, இப்படியே போச்சுன்னா நிலைமை வேறு மாதிரி ஆகிடும்னு ஹீரோ ஸ்பைக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போகிறதுக்கு முன்னாலே ஹீரோவோட பொண்டாட்டி ஹீரோவை ஒரு சந்தேக கண்ணோடியே பார்க்குறான். இங்கேருந்து கிளம்புன ஹீரோ நேராக ஹீரோயினோட வீட்டுக்கு போகிறாரு. ஏன்னா ஹீரோயின் தான் இப்போ அந்த லெட்டர் அனுப்பிச்சான்றது தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்க முடியாது, உண்மையை சொல்லு, நீ தானே உன்னோட புருஷனை கொலை பண்ணேன்னு ஹீரோ கேட்க, இவளும் பகிரங்கமா, ஆமாண்டா நான் தானே என்னோட புருஷனை கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிறான். அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது, காலக்கேயன் கூட்டத்தை சேர்ந்த காமுகன், அவன் பயங்கர கேவலமான புத்தி கொண்டவன், நான் இவனோட பொண்டாட்டியாக இருக்கேன், ஆனால் இவன் கிளைண்ட்டு கூட இல்லீகல் அஃபயர் வச்சதோட மட்டும் இல்லாமல் அவள் கூட தனியாக இருக்கிறத நான் பார்க்கணும்னு சேரில் என்னை கட்டி போட்டு அவங்க ரெண்டு பேரும் பண்ணுற விஷயத்த என்னை பார்க்க வச்சான். ஒரு பொண்டாட்டி இதோட கொடூரமான விஷயத்தை அனுபவிக்க முடியுமா, இதனால் அவன் மேலே எனக்கு வெறி ஆச்சு. ஸோ அதே ஹோட்டலுக்கு அவனை திரும்ப என்னை கூட்டிகிட்டு போக சொன்னேன், அவளை இந்த இடத்துக்கு வர வைக்க சொன்னேன், அவள் வர்றதுக்கு முன்னாலேயே நான் தான் என்னோடய புருஷனை கொலை பண்ணேன்னு ஹீரோயின் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். இதில் எதுக்கிட்டு என்ன உள்ள இழுத்த, எதுக்காக கிளைண்ட்டை போட்டு தள்ளனே ஹீரோ கேட்குறாரு. எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, நீங்கள் பக்கத்து ரூமில் இருந்த விஷயமே எனக்கு தெரியாது, நான் என்னோடய புருஷனை போட்டு தள்ளினேன் அவ்வளோதான், நீ தேவையில்லாமல் கற்பனைலாம் பண்ணிகிட்ருக்காத, இப்போ நான் தான் என்னோடய புருஷனை கொலை பண்ணேன்னு உங்ககிட்ட ஒத்துக்கிட்டேன், இதை வச்சு நீ என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சனா நீ தான் கிளைண்ட்டை கொலை பண்ணேன்னு நான் ஒன்றை கோத்து விட்டுருவேன், கிளைண்ட்டை கொலை பண்ணால் உண்மையான கொலைக்காரன் யாருன்னு கண்டுபிடினு இவன் ஹீரோவே மிரட்டி அனுப்ப அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ யோசிச்சுட்ருக்காரு. அப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டிகிட்ட இருந்து ஹீரோவுக்கு ஃபோன் கால் வருது. இவர் கத்தியை கொடுத்து செக் பண்ண சொன்னார் இல்லையா, அந்த கத்தியில் காப்பர் மெக்னீஷியம்ன்ற கெமிக்கல் ஒட்டியிருக்கு, அதாவது க்ளவுஸில் இருந்த கெமிக்கல் கத்தியில் ஒட்டியிருக்கு. கிரிப்புக்காக வெயிட் லிஃப்ட் தூக்குறவங்களோ இல்லை ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களோ தான் இந்த மாதிரி க்ளவுஸை யூஸ் பண்ணுவாங்கன்னு அவன் சொல்லி முடிக்க நம்ம கிளைண்ட்டோட எக்ஸ்லவர் இருக்கா இல்லையா ஜிம் ட்ரெயினர், அவன் மேலே ஹீரோவுக்கு சந்தேகம் வருது.
இன்னொரு பக்கம் ஸ்பைக்கு ரேண்டமாக ஒரு ஒரு ஹோட்டலுக்காக போயிட்டு ஹீரோவோட ஃபோட்டோவையும் ஜோக்கரோட ஃபோட்டோவையும் காட்டி தெரியுமான்னு விசாரிக்கிறப்போ ஒரு ஹோட்டலோட மேனேஜர் மட்டும் நல்லா தெரியுமே, ஹீரோ பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு, அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவன் தான் இந்த ஜோக்கர், அடிக்கடி எங்களோட ஹோட்டலுக்கு வருவாங்களேன்னு ஹீரோவை கோத்து விட்டுறான். ஸோ ஸ்பைக்குக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடுது. ஹீரோவுக்கு ஜிம் ட்ரெயினர் மேலே சந்தேகம் வந்ததுனால அவன் மேலே ரீசெண்டாக ஏதாச்சும் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கான்ற டீட்டெயில் எடுத்து பார்க்குறாரு. அங்கிளோட கொலை என்னைக்கு நடந்துச்சோ அந்த ஹோட்டல் இருக்க ரோட்டில் அன்னைக்கு ஸ்பீடாக அவன் காரை ஓட்டிகிட்டு வந்திருக்கான், அதனால் அவன் மேலே கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறப்போ காரில் அவன் தான் வந்திருக்கான்றது ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. மாட்னியாடா மாப்பு மண்டையான்னு ஜிம் ட்ரெயினரை தேடி ஹீரோ போக, அங்கே வந்த ஹீரோவோட பொண்டாட்டி ஹீரோவோட ஆக்டிவிட்டீஸ் மேலே சந்தேகப்பட்டு ஏதாச்சும் தப்பு பண்ணுறியாடா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லுன்னு கேட்குறா. ஹீரோ மதிக்காமல் நடந்து போகிறாரு. இங்கே ஸ்பைக்கும் வந்துடுறான். இவனுக்கு தான் விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சே, அதனால் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணலான்னு போகிறப்போ இப்போ இங்கே ஹீரோ மாட்டிக்கிட்டாருன்னா இவரால் உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஸ்பைக்கை தள்ளிவேறிடு ஹீரோ தப்பிச்சு ஓடுறாரு. ஸ்பைக்கும் பின்னாலே துரத்துக்கிட்டு ஓடுறான். ஒரு இடத்துல கன் பாயிண்ட்டில் ஹீரோவை லாக்கும் பண்ணிடுறான். மாசா இந்த இடத்துக்கு வந்த ஜோக்கர் ஸ்பைக்கோட பின்மண்டையிலே அடித்து ஸ்பைக்கை மயக்கமாக்கிடுறான். சும்மா அவன் சொல்லியிருக்காங்க ஜோக்கர்ன்றதுனால ஜீரோ இல்லை அவனும் ஒரு ஹீரோ தான் அப்படின்னு. இப்போ ஜோக்கர் ஹீரோவை காப்பாற்றிடுறான். ரெண்டு பேரும் கார் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்களுக்கு பின்னாலேயே ஹீரோவோட பொண்டாட்டியும் ஃபாலோ பண்ணிகிட்டே வரா. இந்த காருக்கு பின்னால் ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு இவளும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். நேராக ஜிம் ட்ரெயினர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி ஹீரோ அவனை சேஸ் பண்ணிக்கிட்டு ஓடுறாரு. இந்த பக்கம் ஸ்பைக்கு மயக்கம் தெளிஞ்சு வீட்டில் இருக்கிற ஹீரோயினை ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து இவன் ஒரு கதையை ஃப்ரேம் பண்ணி, அதாவது இவனோட கெஸ்ஸிங்கில் என்ன கதை தோணுதோ அதை ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டுருக்கான். உங்கள் புருஷனை பிளாக்மெயில் பண்ணி பணம் கொடுக்கறதுக்காக கிளைண்ட்டு ஹீரோவை வச்சு ஒரு பிளான் பண்ணியிருக்கான். எப்படின்னா கிளைண்ட்டும் அங்கிளும் ஒரு ரூமில் ஒன்றா இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு எதர்ச்சியாக போன ஹீரோ அவங்கள பார்த்த மாதிரியும் அதை வச்சு அங்கிளை மிரட்டி பணம் கொடுங்களான்னு அவள் பிளான் பண்ணியிருக்கான். ஸோ ஹீரோவை ஆஃப் பண்ணணுன்றதுக்காக ஹீரோ கூடவே கிளைண்ட்டு தப்பு பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ண விஷயத்தை நீ வெளியே சொன்னனா இந்த விஷயத்த நான் வெளியே சொல்லிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். இதனால் பயந்து போன ஹீரோ எங்கே நம்ம மானம் போயிட போகுதுன்னு கிளைண்ட்டை போட்டு தள்ளியிருக்காரு. எல்லாம் ஓகே, ஆனால் உங்கள் புருஷனை யார் போட்டு தள்ளினதுன்னு எனக்கு தெரியலையேன்னு ஸ்பைக்கு கேட்க டக்குன்னு மூஞ்ச வில்லத்தனமாக மாற்றின ஹீரோயின், என் புருஷனை போட்டு தள்ளினது ஹீரோ தான், நான் அதை கண்ணாலேயே பார்த்தேன்னு சொல்லி முடிக்கிறா. இந்த பக்கம் சேஸ் பண்ணிட்டு போன ஹீரோவை காட்டுறாங்க. ட்ரெயினரை கன் பாயிண்ட்டில் நிறுத்தி உண்மையை சொல்கிறான்னு ஹீரோ கேட்க, ஆமாம் நான் தான் அங்கிளை கொலை பண்ணேன், கிளைண்ட்டு அங்கிளை கொலை பண்ணால் எனக்கு நிறையா பணம் தரதா சொன்னான், அதனால் ஹோட்டல் ரூமுக்கு வந்து அங்கிளை கொலை பண்ணேன். கொலை பண்ணி முடித்ததும் அந்த ரூமில் இருந்த ஹீரோயின் பக்கத்து ரூமில் இருக்க கிளைண்ட்டை கொலை பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் தரதா என்கிட்ட சொல்லியிருந்தான். ஸோ பக்கத்து ரூமுக்கு வந்து கிளைண்ட்டையும் கொலை பண்ணேன். இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா அங்கிளை கொலை பண்ணலான்னு கிளைண்ட்டுக்கு ஐடியா கொடுத்ததே ஹீரோயின் தான். இவன் ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறான். அங்கிள் செத்து போயிட்டு அவரோட பணம் எல்லாம் அவரோட பொண்டாட்டியான ஹீரோயினுக்கு தானே வரும், அந்த பணத்தில் பாதியை கிளைண்ட்டு கிட்ட தரதா சொல்லி அவளையாக மாற்றி ட்ரெயினரை வச்சே கிளைண்ட்டை போட்டு தள்ளியிருக்கான். ஸோ ஹீரோயின் தான் மாஸ்டர் மைண்டு. ஹோட்டலில் கேமராவை டேமேஜ் பண்ணது பவர் கட் பண்ணது எல்லாமே ட்ரெயினர் தான். இவன் சொல்லிகிட்டு இருக்க கதையெல்லாம் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோவோட பொண்டாட்டியும் அதே இடத்துலேருந்து கேட்குறான். எல்லாம் சரி, யாரோ யாரையோ கொலை பண்ணுங்கள், என்னதுக்குடா உள்ளே எழுத்து கோத்து விட்டீங்கன்னு ஹீரோ கேட்க, இதுக்குண்டான கேள்வியை போயிட்டு ஹீரோயின் கிட்ட கேள்றான்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ கிட்ட சண்டையை போட ஆரம்பிக்கிறான். ஸ்டேஷனில் ஹீரோ தான் கொலகாரன்னு ஹீரோயின் சொல்லிட்டா இல்லையா, நான் எதாச்சியாக ஹோட்டலுக்கு போனேன் உள்ளே ரெண்டு ரெட் பாடி இருந்துச்சு, பக்கத்தில் ஹீரோ நின்றுட்டு இருந்தான், என்னையும் கொலை பண்ணணும்னு பார்த்தான், எனக்கு பணம்லாம் வருதுன்றது தெரிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த பணத்தில் பாதியை கேட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான், இதுக்காக தான் எனக்கு அடிக்கடி கால் பண்ணான்ட்டு ஹீரோ எதாச்சியாக இவளுக்கு கால் பண்ணியிருப்பார் ரீசெண்டாக. அந்த கால் ரெக்கார்டை எடுத்துக்காட்டி முழு எவிடன்ஸையும் ஹீரோவுக்கு அகைன்ஸ்டாக திருப்பிடுறான். போலீஸ்காரங்களும் ஹீரோ தான் கொலகாரன்றதை நம்பிடுறாங்க. இவன் ஒரு பெர்முடா பேரழகியாக இருப்பான்னு பார்த்தா விசித்திர வில்லியாக இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் ட்ரெயினரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ அங்கேருந்து ஹீரோவோட பொண்டாட்டி ட்ரெயினரை ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறான். ஹீரோவை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. நீ தான் கொலகாரன்னு அவனை பிளேம் பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு தான் உண்மைலாம் தெரிஞ்சு போச்சே, உண்மை தெரிஞ்ச ஒரு ஆள் ட்ரெயினர் அவனும் செத்து போயிட்டான், என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ஹீரோ எவ்வளவோ ப்ரூவ் பண்ண பார்க்குறாரு, இவங்க நம்ப மாட்டுறாங்க. ஹீரோவை தூக்கி தனியாக உட்கார வைக்கிறாங்க. ஆனால் ஹீரோவோட பொண்டாட்டிக்கு நடந்த கதை எல்லாம் தெரியும்ல. ஸோ தனியாக இருந்த ஹீரோ கிட்ட வந்து எனக்கு நடந்ததெல்லாம் தெரியும், ஆனால் இதை நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஹீரோவோட ஹேண்ட் கஃபை கைட்டி விட்டுட்டு இவளோட கண்ணையே தூக்கி ஹீரோ கிட்ட கொடுக்குறான். கடைசி வாய்ப்பு, முடிஞ்சால் கில்லரை கண்டுபிடி அப்படின்னு. ஹீரோவும் இவளை அடிக்கிற மாதிரி சும்மா சீனை போட்டுட்டு இந்த கண்ணை எடுத்துகிட்டு வந்து வெளியே எல்லாரையும் மிரட்டுறாரு. அவனுங்களும் ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு கீழே படுத்துக்கிறாங்க. சீஃபோட காரையே வாங்கிக்கிட்டு ஹீரோ இங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. பின்னாலேயே போலீஸ்காரங்க எல்லாம் சேஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த சேஸிங் காரில் நடக்குது, அதுக்கப்புறம் இறங்கி நடந்து ஓடுறாங்க. இந்த மாதிரி இங்கே சேஸிங் போயிட்டுருக்க ஸ்டேஷனில் இருக்க ஹீரோவோட பொண்டாட்டிக்கு ஒரு கொரியர் வருது. கொரியரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா, உள்ளே ஒரு வீடியோ கேசட் இருக்குது, ட்ரெயினர் அங்கிளை கொலை பண்ணா இல்லையா அந்த கேமரா ஃபுட்டேஜ் தான் இங்கே இருக்குது. இதை பார்த்து மிரண்டு போயிடுறா ஹீரோவோட பொண்டாட்டி. யார் அனுப்புனாங்கன்ற டீட்டெயில் பாக்ஸில் இல்லை. ஹீரோயின் தான் அதை அனுப்பியிருப்பான்னு கெஸ் பண்ணி அவளுக்கு கால் பண்ணி, என்னடி என் புருஷனை நீ கோத்தும் விடுற காப்பாற்றவும் நினைக்கிற, என்ன தான் உன் கதைன்னு இவ கேட்குறா.
நான் இது வரைக்கும் பார்த்த மனுஷங்கள்லையே ஒரே ஒரு நல்லவன் ஹீரோ மட்டும்தான். அவனை எதுலேயும் மாட்டி உண்ணுன்றது என்னோட எண்ணம் இல்லை. நான் இப்போவே இன்றைக்கே யார் கண்ணுக்கும் படாமல் இந்த ஊரை விட்டு போக போகிறேன். முடிஞ்சால் இந்த கேசட்டை வச்சு நீ உன்னோட புருஷனை காப்பாற்றிக்கோன்னு ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணிடுறா. என்னப்பா இது, ஹீரோயின் வேலையும் பார்க்குறா, வில்லி வேலையும் பார்க்குறா, யார் தான் இவன் புரியாமல் நம்ம யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ போலீஸ்காரங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் போலீஸ்காரங்க எல்லாம் அந்த வீட்டுக்கு வராங்க. ஹீரோ ஒரு சேரில் கேஷுவலாக உட்காந்துருக்காரு. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனில் தான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கே. ஹீரோவோட பொண்டாட்டி இந்த ஃபுட்டேஜை போலீஸ்காரங்க கிட்டே கொடுக்குறான். ஹீரோயின் தான் இதை அனுப்புனான்றதை அவள் சொல்லலை. ஃபுட்டேஜை போட்டு பார்க்குறாங்க. அதை பார்க்குறப்போ ஹீரோ கொலகாரம் இல்லை, கொலகாரம் ஜிம் ட்ரைனர் தான்றது தெரிஞ்சு போயிடுது. இந்த கேசட்டை யார் அனுப்புனாங்கன்ற கேள்வியை ஹீரோ கிட்டே கேட்குறாங்க. நீங்கள் தான் ஒரு கிழக்காசியா கில்லாடி ஆச்சு, என்ன கொலகாரன்னு உட்கார வச்சிட்டிங்க, நீங்களே கண்டுபிடிங்க, இனிமேல் நான் போலீஸ் வேலை செய்ய போகிறதில்ல, என்கிட்ட கேட்காதீங்கன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. டே, ஹீரோயின் எங்கே போனானே தெரியல. அங்கிளோட பேங்க் அக்கௌண்ட்டு, ஷேர் ஹோல்டு எல்லாத்தையும் விற்றுட்டு பணத்தோடு இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான். அவன் எங்கே போனான்னு ஸ்பைக் ஒரு கேள்வியை கேட்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாரு. முதல்ல ஹீரோயினோட வீட்டுக்கு போனார் இல்லை, அந்த இடத்துல அப்போது ஹீரோயின் இருந்திருக்கான். அவளை ஷூட் பண்ண ஹீரோ ட்ரை பண்ணுறப்போ உன்னோட பொண்டாட்டிக்கு ஒரு வீடியோ கேசட் அனுப்பியிருக்கேன், ஜிம் ட்ரைனர் தான் அங்கிளை கொலை பண்ணான்றது உண்டான ப்ரூஃபாக அதில் இருக்குது. நீ அன்றைக்கி நைட்டு ஹோட்டலுக்கு வந்தன்ற எந்த எவிடன்ஸும் இல்லை, நீ சேஃப்டா, நீ தப்பிச்சிட்ட. இந்த உலகத்துலேயே என் மேலே கேர் எடுத்துக்கிட்டு என்னை நல்லா பார்த்துக்கிட்ட ஒரே ஆள் நீ தான், அதனால தான் உன்னை காப்பாற்றினேன். உன்னை எதுலேயும் மாட்டி உண்ணுன்றது என்னோடய எண்ணம் இல்லை. பணத்தோடு நான் இங்கேருந்து தப்பிக்க போகிறேன், உனக்கும் பிடிச்சா என் கூட வந்துடு, நீ ஒரு கோரிக்கையை வைக்க. ஹீரோ அதுக்கு ஒத்துக்கலை. இவன் மேலே இருந்த ஒரு அட்ராக்ஷன்னால் இவளை மட்டும் தப்பிக்க விட்டுடுறாரு. அதுக்கப்புறமா தான் போலீஸ்காரங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நடந்த விஷயம் எதையும் ஹீரோ போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லலை. ஹீரோவுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லைன்றதுனால ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸ்டேஷன்லேருந்து ஹீரோ வெளியே வர ஸ்டேஷனுக்கு வெளியவே ஹீரோவோட பொண்டாட்டி நிற்கிறா. என்னதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை இருந்தாலும் ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ அவள் காப்பாற்ற நினச்சால, அதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல் பரிமாற்றம் நடக்குது. நல்லதாக ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு இவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இங்கே சீனை கட் பண்ணி ஒரு வருஷம் கழித்து காட்டுறாங்க. ஹீரோ போலீஸ் வேலையிலேருந்து ரிசைன் ஆகிடுறாரு. கற்றோருக்கு செல்லும் இடம் எல்லாம் சிறப்பு இல்லையா, ஹீரோவுக்கு கைத்தொழில் இருக்குது, லீகலாகவே டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவை மீட் பண்ண வந்த ஒரு பொண்ணு ஹீரோயினோட பேரை சொல்லி ஒரு பார்சலை ஹீரோ கிட்ட கொடுக்குறான். பார்சலில் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் கூடவே மொபைல் ஃபோனும் இருக்குது. மொபைல் ஃபோனு ரிங்காக ஹீரோ அதை எடுத்து காதில் வைக்கிறாரு. அந்த பக்கம் பேசுறது ஹீரோயின். இது வரைக்கும் ஹீரோவுக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கவே இல்லை. என்ன எதுக்கு இதில் உள்ள எடுத்து கோத்து விட்டீங்க அப்படின்னு அந்த கேள்வியை இப்போ ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு. அவளும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு துரோகம் பண்ண அங்கிளையும் கிளைண்ட்டையும் நான் மாட்டிக்காமல் எப்படி போட்டு தள்ளுறதுன்னு யோசித்தேன். நீ வேறு அடுத்தவங்களோட கிளி கிளி பிளி பிளிலாம் கண்டுபிடிக்கிறதுல பெரிய ஆளாச்சா, சஸ்பென்ஷனில் வேறு இருந்தேன், அதனால் ஒன்றை உள்ளே இழுத்தரலாம் அப்படின்னு கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லி ஒன்றை போய் மீட் பண்ண சொன்னேன். நான் நினச்ச மாதிரியே நீயும் உள்ளே வந்துட்டேன். ஹோட்டல் ரூமில் நீயும் கிளைண்ட்டு இருந்தீங்களே, அப்போ அவள் உனக்கு கொடுத்த பீரில் மயக்க மருந்தை நான் தான் கலக்க சொன்னேன். குடிச்ச நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அந்த இடத்துல உங்களுக்குள்ளே எந்த விதமான மேட்சும் நடக்கலை. நீ மயக்கத்தில் இருந்த டைமில் ட்ரைனரை வச்சு ரெண்டு பேருமே போட்டு தள்ளினேன். அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரியே அந்த இடத்துல கொலையே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக நீ கிளீன் பண்ணேன். நீ மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் பண்ணேன், இருந்தாலும் அது எனக்கு நல்லதாக முடிஞ்சு போச்சே. சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சே, பணத்தை வச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தா திடீர்னு ட்ரைனர் எனக்கு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டான். கொடுத்த காசு பத்தலை, எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்டு அவன் என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் என்ன கொலை பண்ணவும் வந்தான். அந்த டைம் தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ட்ரைனரை இப்படியே விட்டால் அவன் என்ன நிம்மதியாக வாழ விட மாட்டான். அவனுக்கு ஒரு பாயசத்தை போடணுன்றதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு லெட்டர் அனுப்பி டெட் பாடியை வெளியே கொண்டு வந்தேன். அப்போ தானே உனக்கு ஒரிஜினல் கில்லரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். என்னோடய பிளானுக்கு ஏற்ற மாதிரியே நீ ட்ரைனரை சேஸ் பண்ணி அவனை போட்டும் தள்ளிட்டேன். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இப்போ நானும் சேஃபு, நீயும் சேஃபுன்னு நடந்த கதை எல்லாத்தையும் அவன் சொல்லி முடிக்கிறான். உனக்கு என்ன பிடிக்குன்னு தெரியும், நான் உனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பிச்சிருங்க, உனக்கு பிடிச்சா நீ என் கூட வரலான்னு அவன் சொன்னதும் வேணாமா, வேணாம், வேணவே வேணாம், உன் கூட இருக்கிறதெல்லாம் பயங்கர ரிஸ்க்கு, நான் என் வழியை பார்த்துக்கிறேன், நீ உன் வழியை பார்த்துக்கோன்னு அவன் அனுப்பின ஃப்ளைட் டிக்கெட்டை ஹீரோ காற்றுல பறக்க விட்டுட்டு ஜாலியாக கார் ஓட்டிட்டு போகிறாரு. அதோட படத்தோட கதையை முடிக்கிறானுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோண்ட நம்பரை அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. எப்படி பண்ணியிருக்கேன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ, டாடா, பை பை.